Hi friends, welcome to our channel Keerthi Beauty World. In this video la nama enna paaka porona or hair oil dhaan paaka porom, herbal hair oil dhaan. Idu eppadi nama prepare pandradunu paapom. Idu nama veetla ulla kitchen ingredients vechi dhaan paaka porom. Okay friends, video ku poradhukku munadi ippa dhaan neenga nama channel la first time paakringa appadina channel la subscribe pannittu paarenga. Pakkathula or bell icon irukum, adhaiyum click pannittu paarenga. Appo dhaan nama podra videos ellame ungalku notification varum. Okay friends, ipa video ku polam. Inniki nama prepare pandradhu or pepper oil dhaan prepare panna porom. Idukku namakku enna தேவனா செக்குல ஆட்டின தேங்காய் கோகனட் ஆயில் தேவை இன்னொன்னு நமக்கு மிளகு தேவை கருப்பு மிளகு மிளகுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு நம்ம ஹேர் growthக்கு மிளகு நம்ம சாப்பிறனால நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் நல்லது கிடையாது நம்ம ஹேருக்குமே அது நல்லது எல்லா விதத்திலயும் நமக்கு மிளகு வந்து ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஹேருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் இந்த ஆயில் எப்படி prepare பண்றது அப்படினா First, தேங்காயை சிம்மிலே வெச்சு நல்லா சுட வெச்சுக்கோங்க தேங்காயை ஒரு அளவுக்கு bubbles வந்ததுக்கு அப்புறம் அதுல நீங்க எடுத்து வச்சிருக்க மிளகு போட்டுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இப்ப 1/4 லிட்டர் தேங்காயை காய்ச்சறீங்க அப்படினா ஒரு 100 மிளகு அந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு ஒரு அளவு தெரியும்ல இதே கம்மியா oil காய்ச்சறீங்க அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவா மிளகு எடுத்து போட்டுக்கோங்க கையில ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நீங்க எடுத்து கூட போட்டுக்கோங்க அந்த oilல அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த oilோட ஸ்மெல்லே பார்த்தோம்னா அவ்ளோ நல்லா இருக்கும் இன்னொரு அதோட oilோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா brown ஆகிட்டே வரும் இப்போ அதை ஆஃப் பண்ணிடுங்க இன்னொரு நீங்க அந்த oil காய்ச்சறோம் பாத்தீங்களா சுட வைக்கிறோம்ல அது வந்து நீங்க ஒரு iron pan இரும்பு கடாய் அந்த மாதிரி இதல பண்ணீங்கனா ரொம்பவே நல்லது அந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சினதுக்கு அப்புறம் அத உடனே நீங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தட்டு எதுவும் போட்டு மூடாம அப்படியே ஆற விட்டுருங்க ஆறனதுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஒரு தட்டு போட்டு அதை மூடி வெச்சிருங்க நெக்ஸ்ட் அத ஒரு பாட்டில்ல ஊத்திடுங்க அப்படியே அந்த மிளகோடயே ஊத்திடுங்க அத நீங்க ஃபில்டர் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது அந்த மிளகோடயே ஊத்திட்டு ஒரு 3 நாள் நீங்க சன்லைட்ல வெச்சு எடுங்க அது கிளாஸ் பாட்டிலோ உங்ககிட்ட எந்த ஜார் எது இருக்கோ ಅದல ஊத்தி வெச்சிட்டு 3 நாள் சன்லைட்ல வெச்சு எடுக்கறப்ப அந்த oilோட கலரே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடும் Dark brown eyed or mari black madri koda aidum and the melagoda color பொறுத்து அந்த oiloda color change ஆகும் ஓகேங்களா இது மாதிரி வெச்சி எடுத்துட்டு அந்த oil நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணனும் அது எப்படி அப்ளை பண்ணனும்னா உங்களுக்கு dandruff இருக்கு அப்படினா நீங்க முன்னாடி நாள் எப்போதும் போல ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த oil அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes இல்ல 20 minutes விட்டுட்டு mild shampoo வச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க என்ன கண்டிஷனர் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப காத்து காலனால நீங்க நல்ல கண்டிஷனர்லாம் யூஸ் பண்றப்ப மட்டும் தான் நம்ம ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் இன்னொரு அவ்ளோ சீக்கிரம் dry ஆகாம இருக்கும் அதே சமயத்துல நம்ம சீரமும் அப்ளை பண்ணனும் இது எல்லாமே நம்ம நேச்சுரலாவே நம்ம எப்படி prepare பண்றது அப்படினு சொல்லி இருக்கோம் நம்ம வீடியோஸ்ல நிறைய இது நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோல நான் சொல்லப் போற கண்டிஷனர் என்னன்னா flaxseed gel யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷனர் ஒன்னு லாஸ்ட் வீடியோல பண்ணிருப்போம் அந்த கண்டிஷனரே யூஸ் பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹேரை வந்து ஸ்பிட்டன்ஸ் வராமையும் ட்ரைனஸ் வராமையும் பாத்துக்கும் இந்த ஆயில் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 20 minutes 15 to 20 minutes வெச்சு mild shampoo வச்சு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க flaxseed gel இருக்குல அத அப்ளை பண்ணிக்கோங்க அது உங்ககிட்ட இல்லனா fresh aloe vera எடுத்துக்கோங்க அந்த aloe veraவை நல்ல scalpல இருந்து end வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes அந்த மாதிரி விட்டுட்டு mild மறுபடியும் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் டவல் ட்ரை பண்ணுங்க ட்ரையர் எதுமே யூஸ் பண்ணாம டவல் ட்ரை பண்ணுங்க நார்மலா காத்துலயே காய விடுங்க அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய சீரம் நம்ம இதுலயே ஹோம்மேடா சொல்லி இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னா ரோஸ் வாட்டரும் கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் aloe vera எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ அத உங்க ஹேரோட எண்ட்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முடி கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கப்பயே நீங்க இத நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கையால நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு முடிய நல்லா சிக்கெடுங்க முடிய சிக்கெடுக்கறப்ப கீழ இருந்து மேலே வரைக்கும் சீவிட்டு போங்க முடி கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கப்பே நம்ம சிக்கெடுத்தோம்னா மட்டும் தான் நமக்கு தலை வலிக்காது இன்னும் அவ்ளோ சீக்கிரம் முடியும் உடையாது நமக்கு ஹேர் ஃபால் அதிகமா ஆக கூடாதுனா ஒரு அளவுக்கு ஈரப்பதமா இருக்கப்பே நீங்க சிக்கெடுத்துருங்க இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படினா பெப்பரில் பார்த்தோன்னா நிறையா விட்டமின்ஸு மினரல்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது, க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா டேண்டஃப் வராமல் தடுக்கும். இது 3 in 1 ஆயிலாக நமக்கு யூஸ் ஆகுது. டேண்டஃப் இருந்துச்சுன்னா அந்த இது ஃபுல்லாக கிளியர் ஆகுறதுக்கு நமக்கு பெப்பர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் பெப்பர் ஹேர் பேக் டேண்டஃப்க்கு எப்படி போடுறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரனால உங்களுக்கு டேண்டஃப் வராது. டேண்டஃப் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும், நம்ம ஸ்கேல்பை நல்லா கிளென்ஸ் பண்ணும். நம்ம ஹேர் பார்த்தோன்னா நேச்சுரலாக நல்லா ஷைனியாக இருக்கும், சில்கியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரனால நமக்கு க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். இன்னொன்று, நம்ம ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹேர் திக்காக வளர்கிறதுக்கும், இன்னொன்று ரொம்ப நிறையா பேருக்கு வெடிச்சு வெடிச்சு இருக்கும் முடி, ஒரு ஷைனிங்கே இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கப்ப நம்ம ஹேரை நல்லா நரிஷ்மெண்ட் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கேல்பை நல்லா கிளென்ஸ் பண்ணும். இந்த ஆயில் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம ஸ்கேல்பை கிளென்ஸ் பண்ணும். இதோட ஸ்மெல்லே பார்த்தோன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸே நமக்கு ரொம்ப நம்ம ஹேருக்கு நல்லாயிருக்கும். நம்மளே அதை விரும்பி ஹேரில் அப்ளை பண்ணுவோம். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஹெடேக் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கவங்க நீங்கள் இந்த பெப்பர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அந்த ஹெடேக் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயில் நீங்கள் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்களோ அப்போ அப்ளை பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலர் ஆயிலாக யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கனாலும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இதனால் எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. இன்னொன்று, ஒன்றுமே உங்களுக்கு க்ரீஸினஸ்ஸே இருக்காது. நார்மலாக இருக்க ஆயிலை விட இது க்ரீஸினஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆயிலை நம்ம ஹீட் பண்ணுறப்ப அதோட க்ரீஸினஸ் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் தைரியமாக ரெகுலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு ஆயில் அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி 15 minutes-லேருந்து 20 minutes வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஷாம்புவோ சீயக்காவோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஸ்கேல்பை நல்லா கிளென்ஸ் பண்ணும், ட்ரை ஹேரை க்யூர் பண்ணும், க்ரே ஹேரை க்யூர் பண்ணும், ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும், டேண்டஃப் வராமல் பார்த்துக்கும், ஸ்பிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்கும். நம்ம ஹேரில் உள்ள எல்லா ப்ராப்ளம்க்குமே இந்த மிளகு பார்த்தோன்னா ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மிளகு என்ன, இந்த பெப்பர் ஆயில் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம ஹேரில் உள்ள எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், லேடிஸு ஜென்ஸு எல்லா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம கிச்சனில் உள்ள பொருளை வச்சே தான் பண்ணுறோம், அதுவும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொருளை வச்சே தான் பண்ணுறோம். ஸோ இதனால் எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. நீங்கள் தைரியமாக இதை அப்ளை பண்ணலாம். இந்த ஆயில் உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இல்லை டைமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லி 1 ஆகுது இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணுறப்ப மட்டும்தான் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ண முடியும். இன்னொன்று, நம்ம ஸ்கேல்ப் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அப்போ தான் நமக்கு ஹேர் க்ரோத்துமே இருக்கும். நம்ம ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ மட்டும்தான் நமக்கு ஹேர் நல்லா பவுன்ஸியாகவும் நல்லா வால்யூமாகவும் பார்க்கவே நம்ம ஹேர் நல்லா லாங்காகவும் இருக்கும். எல்லாருக்குமே லாங் ஹேருங்கிறது ஒரு பெரிய ஆசை தான். ஸோ நம்ம இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கும் லாங் ஹேர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.